சகோதர சகோதரிகளே, நாம் வாழக்கூடிய நம்முடைய இந்திய நாட்டிலே என்றைக்கு பாஜக அரசாங்கம் பொறுப்பேற்றதோ அன்றிலிருந்து இன்று வரைக்கும் முஸ்லீம்களுக்கு எதிரான ஏராளமான செயல்பாடுகளை செய்து கொண்டு வருகிறார்கள் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அது முத்தலாக்கா இருக்கட்டும், காஷ்மீர் என்று சொல்லக்கூடிய மாநிலத்திற்கு வழங்கிய ஒரு சுதந்திரத்தை பறித்ததாக இருக்கட்டும், இப்படி ஜெய் ஸ்ரீராம் சொல்லு என்று சொல்லி மனிதர்களை கொண்டதாக இருக்கட்டும், இப்படி ஏராளமான விஷயங்களை செய்தாலும் இன்றைக்கு புதிதாக அடுத்து ஆரம்பித்து இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பாஜகவின் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா கொல்கத்தாவில் உரையாற்றும் பொழுது சொல்கிறார், அசாம்ல ஏராளமான எந்த அளவுக்கு 19 லட்சம் முஸ்லிம்களுடைய குடியுரிமை வாக்காளர் அட்டைகளை பறித்து அவர்களை அசாமிலே சொந்த நாட்டிலே அகதிகளாக வாழ வைத்துக்கிட்டு இருக்காங்க முஸ்லீம்கள் என்பதற்காக. அதே போல இந்திய நாட்டிற்கு வெளியில இருந்து வராங்களே, வெளியில் இருந்து வந்தவர்கள் அவர்கள் புத்தர்களாக இருந்தால் ஏற்றுக்கொள்வோம், சீக்கியர்களாக இருந்தால் ஏற்றுக்கொள்வோம், இந்துக்களாக இருந்தால் ஏற்றுக்கொள்வோம், கிறிஸ்துவராக இருந்தால் அவர்களையும் ஏற்றுக்கொள்வோம், ஆனால் முஸ்லீம்கள் வெளியில் இருந்து யாராவது இந்தியாவிற்கு வந்தால் அவர்களுக்கு நாங்கள் குடியுரிமை வழங்க மாட்டோம், அவர்களை இந்த நாட்டினுடைய மண்ணின் மைந்தர்கள் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அவர்களுக்கு வாக்காளர் அட்டையை வழங்க மாட்டோம் என்று சொல்லி ஒரு புதிய சட்டத்தை அவர்கள் நேற்றைய முன்னினம் பேசியிருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, முஸ்லீம்களை இந்த நாட்டிற்கும் முஸ்லீம்களுக்கும் சொந்தம் இல்ல, நீங்களா இந்திய நாட்டை விட்டு வெளியில பாகிஸ்தானுக்கு போயிருங்க என்று சொல்லி முஸ்லீம்களை மறைமுகமான தாக்குதலுக்கு உள்ளாக்குவதை பார்க்கிறோம். ஆனால் உண்மையிலே முஸ்லீம்கள் எல்லாம் வெளிநாடுகளில் இருந்து இந்தியாவிற்கு வந்தார்களா என்று சொன்னால், இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் இந்திய நாட்டின் சுதந்திரத்தில் 100% விட அதிகமாக உயிர் தியாகங்களை செய்தவர்கள், இஸ்லாமிய இந்திய மார்க்கம் சுதந்திரம் அடைய வேண்டும் என்பதற்காக இந்தியாவின் சுதந்திரத்திற்காக அதிகமாக போராடியவர்கள் முஸ்லீம்கள் என்று வரலாறு பேசுகிறது. ஆனால் இந்த வரலாறையெல்லாம் மறைத்து விட்டு முஸ்லீம்களை எல்லாம் ஒரு அகதிகளை போல நடத்த வேண்டும் என்று சொல்லி முஸ்லீம்களுக்கு எதிராக ஏராளமான செயல்பாடுகளை செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் பார்க்கக்கூடிய முஸ்லீம்கள் இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய செயல்பாடு என்னவென்றால், நம்முடைய மாநில தலைமையகம் அறிவித்திருக்கக்கூடியது என்னவென்றால், ஒருவர் முஸ்லீம் வீடுகளுக்கும் செல்லுங்கள், ஒரு முகாமை ஏற்பாடு செய்யுங்கள், அதன் மூலமாக அவர்களுடைய வாக்காளர் அட்டைகளை எல்லாம் கொண்டு வர சொல்லி அவர்களுடைய பெயர்கள் சரியாக இருக்கிறதா, அவர்களுடைய உரிமை கரெக்டான முறையில பாதுகாக்கப்படுகிறதா என்பதை நீங்கள் இந்த ஜமாத்தில் இருக்கக்கூடியவர்கள், இந்த கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள், இஸ்லாமியர்கள் மீது பற்றுள்ளவர்கள் இத்தகைய செயல்பாடுகளை செய்ய வேண்டும் என்று நமக்கு வலியுறுத்துகிறது. எனவே விழிப்புணர்வோடு முஸ்லீம்கள் வாழக்கூடிய நாட்களிலே நாம் அனைவரும் இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லக்கூடிய சுலைமான் நபியுடைய வரலாற்றை சொல்கிறான். அதுல என்ன சொல்றான்னா, ஜிங்களையும் மனிதர்களையும் பறவைகள் ஆகிய அனைத்தையும் அல்லாஹ் சுலைமானுக்கு ஒன்று திரட்டப்பட்டன. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பறவைகளோடு பேசுறாங்க, எல்லா விலங்குகளோடும் பேசக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் சுலைமான் நபிக்கு வழங்கிவிட்டு அல்லாஹ் அடுத்ததாக சொல்கிறான், ஒரு எறும்பை பற்றி அல்லாஹ் சொல்றான். என்ன சொல்றான்னா, ஒரு எறும்பு சொல்லுது அடுத்த எறும்பு கிட்ட சொல்லுது, எறும்புகளே சுலைமானும் அவருடைய படையினரும் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள், எனவே எல்லா எறும்புகளுமே உங்களுக்கென்று இருக்கக்கூடிய வீடுகளுக்குள் அந்த புத்து இருக்கும்ல அந்த புத்துக்குள் போயிருங்க, அவர்கள் அறியாத வகையில் நம்மை மெதித்து விட நம்மை கொன்றுவிட முடியும், அவங்க எறும்பு தானே தெரியாம நம்மளை மெதிச்சிருவாங்க, எனவே எல்லாரும் உங்களுடைய புத்துக்குள்ள போயிருங்க. அல்ல, இதை நமக்கு எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, ஒரு எறும்பு அறிவே இல்லைன்னு நம்ம நினைக்கக்கூடிய எறும்பு தன்னுடைய கூட்டத்தாரை பாதுகாப்பதற்காக எல்லாரும் உங்க புத்துக்குள்ள செல்லுங்க என்று சொல்லுகிறது என்றால், 6 அறிவை குடி அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான். இந்த அறிவை பயன்படுத்தி அந்த எறும்பு எவ்வாறு தன்னுடைய கூட்டத்தாரை பாதுகாத்ததோ அதே போல இன்றைக்கு இந்த அறிவை பயன்படுத்தி நம்முடைய சமுதாய மக்களை நம்முடைய இஸ்லாமியர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான். எனவே அதற்காக தான் இறைவன் நமக்கு அறிவையும் வழங்கியிருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டு எல்லா முஸ்லீம்களையும் பாதுகாக்க வேண்டிய பணியை சரியான முறையில் செய்து முடிக்க வேண்டும். பிற மக்களை இதன் மூலமாக இந்த கொள்கையின்பால் வென்றெடுக்க முடியும் என்பதை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை அதற்காக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிதுல்லாஹு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.